அவனை ஒழிய அமரரும் இல்லை, அவனன்றி செய்யும் அருந்தவம் இல்லை, அவனன்றி மூவரால் ஆவதுன்றில்லை, அவனன்றி ஊர் போகுமாரதியேனே. வாழ்க வளமுடன். அடுத்தது, அவனை ஒழிய அமரரும் இல்லை, அவனின்றி செய்யும் அருந்தவம் இல்லை, அவனன்றி மூவரால் ஆவதொன்றும் இல்லை, அவனன்றி ஊர்புகு மாரறி ஏனே. வாழ்க வளமுடன். இது வரிவரியா படிக்கிற ரொம்ப 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 அருமையான எசன்ஸான பாடல். இது ரொம்ப சீக்கிரட் இருக்குது பாட்டில் ஆச்சுங்களா. அவன் அப்படின்னு திருமூலர் சொல்றது நமக்குள்ளாக இருக்கும் உயிர் தான், நமக்குள்ளாக இருக்கும் உயிர் தான் சிவன், புரிஞ்சுக்கணும் ஆச்சுங்களா. உயிர் எது எங்க அபரிமிதமா இருக்கு, நம்முடைய மூலாதார சக்கரில் உண்ணும் உணவெல்லாம் உயிரா தான் மாறிட்டு இருக்கு. உயிர் எங்கு போகுது, விந்துநாத சக்தியாக ஆண் பெண்ணிடம் இருந்து புரிஞ்சுக்கணும். அப்போ அவனை ஒழிய அமரரும் இல்லை. அமரர்னா என்ன? அமரர் அப்படின்னு என்ன? மரர், மரணம். அமரணம்னா மரணம்னா இறப்பு, அமரணம்னா இறப்பற்ற நிலை. அப்போ விந்துநாத சக்தி ஒழிஞ்சிச்சுன்னா அவனை ஒழிய அமரரும் இல்லை. விந்துநாத சக்தியை ஒழித்து கட்டி விட்டால் அமரனாக முடியாது, மரணம் தான் அடையணும் ஆச்சுங்களா. அவனை ஒழிய நம்முடைய உயிர் சக்தி ஒழிஞ்சிச்சுன்னா அமரரும் இல்லை, நீ அமரர் ஆக போகிறது, நீ வந்து மரணமற்ற பெருவாழ்வை அடைய முடியாது. அவனை ஒழிய அமரரும் இல்லை. சின்ன சின்ன இன்பத்து பின்னாடி ஓடிட்டு மற்ற உயிரினங்கள் ஆடு மாடு நாய் பண்ணி மாதிரி ஓடிட்டு அப்புறம் எப்படி அமரன் ஆகிறது? உயிர் போயிடும்ல. அப்போ அவன்னா அவன் சிவன், சிவன் சீவன், சீவன் உயிர், உயிர் நம்முடைய விந்துநாத சக்தி. இதுதான் எசன்ஸ், பிரம்மச்சரியா. திஸ் இஸ் பிரம்மச்சரியா எஜுகேஷன் ஆச்சுங்களா. அதனால அவனை ஒழிய அமரரும் இல்லை, அவன் ஒழிஞ்சா அமரனாக முடியாது. அடுத்தது, அவனன்றி செய்யும் அருந்தவம் இல்லை. நம்மகிட்ட இருக்கிற விந்து சக்தி நாத சக்தியை இழந்து விட்டால், ஆண்களுக்கு விந்து சக்தி பெண்களுக்கு நாத சக்தி இழந்து விட்டால் தவம் செய்ய முடியாது, அருந்தவம் இல்லை. அவனன்றி செய்யும் அருந்தவம் உங்ககிட்ட இருக்கிற உயிர் தான் தவத்தில் அமரும் போது வான்காந்த ஆற்றலை ஈர்த்து உங்களுக்கு சித்துக்கள் முதல் கொண்டு எல்லாமே கைகூடி வர செய்யும். அப்போ அவன் அன்றி விந்துநாத சக்தியை இழந்ததுக்கு அப்புறம் அங்கே நீ என்னதான் தவம் பண்ணாலும் ஒரு பயனும் இல்லை. அதான் இந்த ராஜரிஷி படத்தில் சொல்லுவார் இல்லைங்களா, ஆயிரக்கணக்கான வருடங்கள் தவம் ஆற்றினாலும் இந்திரன் வந்து நம்ம விஸ்வாமித்திரருக்கு ஒரு பெண்ணை அனுப்பி பலவீனமடைய செஞ்சிருவார். அவனை இழந்தவுடன் ஈசன் உனக்குள்ளாக இருக்கும் அந்த ஈசனை அவன் இழந்தவுடன் அவன் என்ன ஆயிடுறாருங்க, தவ ஆற்றல் பூராமே போயிடுது விஸ்வாமித்திரருக்கு. அதே மாதிரி தான் ராவணனுக்கு கூட ஈசன் வந்து சொல்லுவார், ஈசபக்த சரியான சிவபக்தன் ராவணன், ஆனால் சிவன் அதான் சொல்லுவார், நீ எப்பவுமே எங்கூட இருக்கணும் அப்படின்னு ராவணன் சிவனை பார்த்து கேட்பார். அப்போது நீ என்னை இப்போ எவ்வளவு காலம் நீ என்னை காத்துட்டு இருக்கிறியோ அவ்வளவு காலம் நான் உன்னை காப்பேன் அப்படின்னு சிவன் வந்து ராவணனை பார்த்து சொல்லுவார். அப்போது அது தன்னை யார் காக்கிறது, ஈசன் யார் எப்பனை காக்கிறதுனா நம்ம கூட இருக்கும் உயிராற்றல் தான், விந்துநாத சக்தி தான். அப்போது ராவணன் அடுத்தவரின் மனைவி மீது ஆற்றல் செஞ்சு அபரிமிதமாக ஐம்புலன் ஆற்றல் விரயத்தில் இறங்கும் போது அவர் போயிருது இல்லைங்களா, வாழ்க்கை போயிடுச்சு. அதுதான் சொல்கிறாரு, அவனன்றி செய்யும் அருந்தவம் இல்லை, அவனன்றி மூவரால் ஆவதொன்றும் இல்லை. அது என்ன மூவர்? சரி, கடவுள்னா யார்? படைத்தல், காத்தல், அழித்தல், மூன்று தெய்வங்கள் இருக்கு செய்கிறாங்க. மூன்று தெய்வங்கள் இந்த படைக்கும் தொழில், காக்கும் தொழில், அழிக்கும் தொழில் நம்முடைய பாரத தேசத்தில் வர்றது. அப்போது நம்மக்கிட்ட இருக்கும் உயிராற்றலை நாம் சேவ் பண்ணவில்லை என்றால் இந்த மூன்று தெய்வங்களும் வந்து உனக்கு பக்கத்தில் நின்னா கூட ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அவனன்றி மூவரால் ஆவதொன்றும் இல்லை. அவன் யார்? உங்ககிட்ட இருக்கிற விந்துநாத சக்தி, ஒழுக்க சக்தி, பிரம்மச்சரிய ஒழுக்கம் ஆச்சுங்களா. அவனன்றி மூவரால் ஆவதொன்று இல்லை, அவனன்றி ஊர்புகு மாரறி ஏனே ஆச்சுங்களா. நமக்குள்ளாக இருக்கும் உயிரை காத்து நிற்காதவங்களுக்கு அசீசத்துவம் அடையிறதோ, சிவநிலை அடையிறதோ, முக்தி அடையிறதோ, மோட்சம் அடையிறதோ நடக்காது. அவனின்றி ஊர் புரியும் வழியை எனக்கு தெரியலையப்பா அப்படிங்கிறார் ஆச்சுங்களா. அதுதான் நம்ம பிரம்மச்சரியத்தில் இவ்வளவு நாள் மறைக்கப்பட்ட பல்வேறு விஷயங்கள் திருமந்திரத்தினால் இனி வெளிப்பட்டு இருக்கு ஆச்சுங்களா. திஸ் இஸ் எஜுகேஷனல் சிஸ்டம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க சரிங்களா. வாழ்க வளமுடன். திரும்பவும் படிக்கிறேன், அவனை ஒழிய அமரரும் இல்லை, அவனன்றி செய்யும் அருந்தவம் இல்லை, அவனன்றி மூவரால் ஆவதொன்றில்லை, அவனன்றி ஊர்புகும் ஆறறியேனே. வாழ்க வளமுடன்.